ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபி பற்றின லேட்டஸ்ட் நம்ம தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஆர்சிபியோட அந்த ப்ராக்டிஸ் செஷனில் யார் மாஸ்க் காட்டுறாங்களோ இல்லையோ ஒருத்தர் தொடர்ந்து மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் தான் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ கிளென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இன்ஜுரியிலேருந்து வந்து கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ அதில் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய விஷயங்களை அவர் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இன்ஜுரியிலேருந்து ஒரு பிளேயர் கம்பேக் கொடுக்கும்போது அவர் வந்து டச்சில் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு அந்த ஒரு பிளேயரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அண்ட் இந்த ஒரு விஷயம் இங்கே வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராக்டிஸ் செஷனில் கிளென் மேக்ஸ்வெல்லை ஆர்சிபி ஒரு எக்ஸ்ஃபேக்டர் பிளேயராக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. எக்ஸ்ஃபேக்டர் பிளேயர் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது, அந்த டீமில் அவரால் என்ன முடியுமோ எல்லாமே பண்ணுறது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் செஷனில் நம்மளுடைய கிளென் மேக்ஸ் விக்கெட் கீப்பிங் பிராக்டிஸும் வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அவர் பேட்டிங் ஆர்டரை வந்துட்டு ஆர்சிபி அவங்களுடைய அன்பாக்ஸ் அண்ட் போல் டைரிஸில் வந்துட்டு வீடியோவாகவே பதிவிட்டிருக்கிறாங்க. ஸோ ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் கிளென் மேக்ஸ்வெல் எந்த அளவுக்குலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறார் அப்படிங்கிறத நீங்கள் அந்த போல் டைரிஸ் ஈவெண்ட்டில் வீடியோவே பார்க்கலாம். ஸோ அவங்களோட வெப்சைட்லேயே வந்துட்டு மேக்ஸ்வெல் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் கார்த்திக்கோட ரீசன்ட் ஃபார்மா அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக நம்ம பேச வேண்டியதில்லை. டிகே நல்ல ஃபார்மில் இருக்கிறார் இல்லைங்கிறதையும் தாண்டி அவர் வந்துட்டு வந்துட்டார் அப்படின்னாலே வேறு லெவல் ஃபார்முக்கு அவர் வந்துடுவார். சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டட் டேர்ன் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கிளென் மேக்ஸ்வெல் அவங்க விக்கெட் கீப்பராக வந்து ட்ரை பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரோலையும் வந்துட்டு கிளென் மேக்ஸ்வெல் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கிளென் மேக்ஸ்வெல்லாம் ஓப்பனிங் கரக்க வைக்கிற ஒரு பிளானும் போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இப்போ ரஜத் படிட்டார் வந்து ஃபஸ்ட் ஆஃப் கிடையாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக விராட் கோலியை வந்துட்டு நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ரஜத் படிட்டார் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் வலுவிழந்து காணப்படுது. ஸோ அதனால் விராட் கோலி கண்டிப்பாக ஒன் டவுன் பேட்ஸ்மேன் அந்த நம்பர் த்ரீயில் விளையாடியே ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபாஃப் டூ பிளேஸோட ஓப்பனிங் ஸ்பாட் காலியாக இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸ்வெல்லை கூட ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா மீண்டும் அணிஞ்சு ரவத்தோட காம்பினேஷனாக தான் போகணும். உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.